ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்டனில் வந்து செடிங்கள்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சு. சின்ன கார்டன் அப்டேட் பார்க்கலாம். ஃபுல் கார்டன் வீடியோவில் சின்ன சின்ன கிளிப் மாதிரி பார்க்கலாம். நம்ம முக்கியமாக ஒரு சில செடிங்க காய்கறிலாம் வச்சுருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க, ஒரு சில செடிங்கள்லாம் காட்டுறேன் நான், பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் செடி பாருங்கள், கத்திரிக்காய்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. அந்த பக்கமும் ஒன்று இருக்குது, நிறைய பூ வச்சிருக்குது. இதுலேயே வந்து கரிசலாங்கண்ணி, ஆக்சுவலாக கரிசலாங்கண்ணி தான் நான் முதல்ல வச்சேன். அதுக்கப்புறம் அதுலேயே சரி நாற்று மாதிரி போடலான்னு கத்திரிக்காய் செடி போட்டேன், அதை அப்படியே விட்டாச்சு. சரி இதுலேயே கொஞ்சம் மண் நிறைய இருக்கிறதுனால இதுலேயே கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். கரிசலாங்கண்ணி இருக்குது, இதில் நல்லா வளர்ந்து சூப்பராக கீழே வந்துட்டுருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது வந்து கொத்தவரங்காய். இது பக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கோம், அங்கே கூடையில் ஒரு இது வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது, இன்னும் காய் வைக்க ஆரம்பிக்கல. இது வந்து பசரக்கீரை, நான் ஒரு முறை எடுத்தாச்சு, எடுத்து சமைச்சிட்டேன். இப்போ திரும்பவும் வந்துருச்சு, ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் எடுத்தேன், திரும்பவும் நல்லா படர்ந்துருச்சு. பரண்ட பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது, செமையாக அள்ளிருச்சு, மேலே வரையும் போயிருக்கு. இது வந்து உருண்டை பரண்டை, இது இது வேறு, அது நார்மலாக நம்ம செய்யறது. இது தனியாக சின்ன பக்கெட்டில் வச்சுருக்கிறேன், அது கூடையில் இருக்குது, ஃபுல்லாக மேலே வரையும் போயிட்டுருக்குது. இது வந்து வெஸ்ட் இண்டியன் செர்ரி, இப்போ பழம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி, நேற்றுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மிச்சம் மீதி இருக்கிறது நான் சாப்பிட்டேன். அவங்க நேற்றுக்கே ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டாங்க. என்ன கொஞ்சம் இருக்கு, பழம் இருக்குது, சின்ன சின்னது நிறைய இருக்குது, பழுத்தது ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு காட்டணுன்றதுனால அதை வரையும் விட்டு நீங்கள் தான் சொன்னேன். நான் ஒரு சிலது இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் வந்து இந்த பிளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எல்லாம் பழுத்துருச்சு, இதெல்லாம் எடுத்துடணும். இங்கேயும் பழுத்துருக்குது பாருங்கள், நிறைய வந்து பிஞ்சுக்கள்லாம் நிறைய இருக்குது, பூவும் இருக்குது. இப்போ சீசனாக என்னன்னு தெரியல, நிறைய பிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இது இருக்குது, நிறைய காய்கள்லாம் இங்கே பாருங்கள், அந்த இதுலேயும் நிறைய இருக்குது, பூவும் நிறைய இருக்குது. பாருங்கள், ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்து பசங்க ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டாங்க, இன்னும் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சரி வீடியோவுக்காக ஒரு ரெண்டாவது விட்டு வைங்கடான பிறக்கும், அதுக்கப்புறம் இது மட்டும் மிச்சம் இருக்குது. ஆனால் எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜ் பழங்களும் இருக்குது. இது வந்து சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரிஞ்சால் இருக்குது, இதில் வந்து பூவுக்கு அடுத்த ஸ்டேஜில் சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது, நாலு இருக்குது ஒரே இடத்துல. இது இங்கேயும் பாருங்கள், இந்த செடியிலையும் இருக்குது, எல்லாமே பூ பூத்துருக்குது, காயும் வச்சிட்ருக்குது. இதெல்லாம் இதில் பச்சை மிளகாலாம் வந்துருக்குது, சின்ன சின்ன செடி தான். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாலாம் இருக்குது. எல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணுங்க, ரொம்ப வளர்ந்துருச்சு இப்போ செடிங்க. இதெல்லாமும் பச்சை மிளகாய் செடி தான். இதில் நிறைய மிளகாய் இருக்குது பாருங்கள், உள்ள ஃபுல்லாக நிறைய இருக்குது, இப்போ தான் வந்துட்டுருக்கு.
மாடியிலேருந்து எல்லா செடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இங்கே நிறைய நமக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினச்சோம். இப்போ சின்ன செடியும் வளர்ந்துருச்சு, மரங்களும் வளர்ந்துருச்சு, ஃபுல்லாக செடிங்க மரங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்ட்ருக்குறோம். முதல்ல வச்சதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நெருக்கி நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம். ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் கார்டன் வீடியோ எடுக்கலாம். இது ரொம்ப மரங்கள்லாம் வந்து நல்லா மழைக்கா ஏன்னா நல்லா வளர்ந்து வருது. எல்லாமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபுல்லாக சின்ன செடிங்களும் ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணலான்ட்ருக்குறோம். வாழை மரம், அந்த பக்கம் வாழை மரம் ரெண்டு வச்சுருக்கோம். சின்ன கண்ணும் வருது பாருங்கள். இது வந்து செவ்வாழை, இது வந்து நார்மல் பழம்தான். செவ்வாழையிலேருந்து தான் வந்து சின்ன குருத்து வருது. நல்லா வந்து இந்த கலரில் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இலந்த பழம் நிறைய பூவெல்லாம் விட்டுருக்குது, இப்போ பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குது. எல்லா கலையிலுமே வந்து பூ இருக்குது. இது வந்து இந்த செடி நம்ம வாங்கி வச்சோம். இது வந்து அசுரத்தரமாக ஒன்று வளர்ந்துட்டுருக்குது, ஃபுல்லாக மரமாகவே வந்துருமாட்டிருக்குது. கிரிக்கி கிரிக்கி இதில் பாருங்கள், பூச்சிலாம் இருக்குது. என்ன மெயின்டைன் பண்ணாலும் இங்கே ஒரு கிரிக்கி கிரிக்கி ஹோம் பாருங்கள். இந்த இது வந்து தைவான் கொய்யா, நல்ல பெரிய பழமாக வரும். நான் முன்னாடி இதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பூ எடுத்துகிட்டு இருந்தது இப்போ பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் பாருங்கள் நிறைய பூ வைக்குது. ஒரு சில இதெல்லாம் கொட்டி இருக்கு. பூக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இது பிஞ்சு. பாருங்கள் பொமிகிரானட் வந்து ரொம்ப சின்ன செடியிலேருந்தே பூ மட்டும் வச்சுட்டே இருக்கும். ஆனால் பூ கொஞ்சம் பெருசாக ஆகும், திரும்ப கொட்டிடும். இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சின்ன செடி தான் ஆனால் காய் வைக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எப்பயோ போட்ட விதெல்லாம் திரும்பவும் மழைக்கு திரும்பவும் ரெண்டு வருது. கம்பு செடி எல்லாமே போயாச்சு, இந்த திரும்பவும் ரெண்டு வந்துட்டுருக்குது. பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பப்பாளி மரம்லாம் கூட நல்லா பெருசாக இருக்குது. முதல்ல வச்சதை விட நல்லா பெருசாக வந்துட்டுருக்குது. ஹைப்ரிட்டு தான் இது. இது வந்து பீர்க்கங்காய் கொடி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காய் இருக்குது. இப்போ தான் நிறைய பூலாம் வச்சுருக்குது. இதுவும் வந்து விளையாட்டாக வந்து எங்கள் பாப்பா மாம்பழம் சாப்பிட்டுட்டு சிந்தூரை சாப்பிட்டுட்டு புதைச்சி வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள் இந்த மழைக்கு வந்து மா கண்ணு வந்துருச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்கனவே வந்து நம்ம மாட்டேரஸில் வைக்கிற மாதிரி மாம்பழமாக இருந்தால் பரவாயில்ல, இது மாமரமாக என்னன்னு தெரியல. ஓகே, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுக்குறோம். இது வந்து சீதா மரம், ராம் சீதா பூ வச்சுருக்குது. ஏற்கனவே வச்சுது ஆனால் வந்து பழம் வரலை. சரி ஓகே, இது வருதான்னு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி செடி பாருங்கள், ரொம்ப சின்ன செடி தான், நிறைய பூத்துட்டே இருக்குது. இன்றைக்கி மட்டும் 6 பூ பூத்துருக்குது. இங்கே நிறைய அரும்பும் இருக்குது. தினம் 4-3, இன்றைக்கி ரொம்ப டுமச்சா 6 பூ பூத்துருக்குது. 4 வரையும் பூத்துட்டு இருந்தது, இப்போ 6 பூ பூத்துருக்குது. சூப்பராக இருக்குது. அலோவேரா பாருங்கள், இது வந்து நம்ம வாங்கி வச்சது தான். இது நிறைய பக்கத்தில் பக்கத்தில் கண்ணு வந்திருக்குது. நல்லாவும் வச்சதை விட நல்லா பெருசாக ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக வெள்ளக்கொடி அது மேலே வரையும் போயிருக்குது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து விடணும். நம்ம என்ன தான் எடுத்து எடுத்து கீழே விட்டாலும் திரும்ப மேலே தான் ஏறுவன்னு ஏறிட்டுருக்குது. இதுவும் பூச்செடி தான், மஞ்சள்.
இதுவும் அப்படிதான் மேலே போயிட்டே இருக்குது. நாங்கள் எடுத்து திருப்பி விட்டாலும் திரும்ப மேலே போகுது, எடுத்து விடணும். இதே இதில் வந்து இது இது சூப்பராக இருக்கும். இது பெருசாக வரும், இந்த மாதிரி பூ தான் இருக்கும், ஆனால் பெரிய சைஸாக இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று காட்டுறேன், தர்பூசணி பாருங்கள். சீசனே இல்லை, சரி போடலாம் வருதான்னு பார்க்கலான்னு போட்டோம், ஆனால் வந்துருச்சு பாருங்கள். கீழே ஒன்று இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வந்துருக்குது, அந்த சைடு ஒன்று வருது, அந்த லாஸ்ட்டு இருக்குது பாருங்க. மொத்தம் அஞ்சு வந்து நல்லா பெரிய சைஸாக வந்துட்டுருக்குது. சின்ன சின்ன பிஞ்சுக்கள்லாம் அது இல்லாமல் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. இந்த சைஸில் அஞ்சு இருக்குது இப்போதைக்கு. அது வந்து முல்லை கொடிங்க, அதுவும் மேலே ஏறிட்டு இருக்குது. எதுவுமே சொன்ன பேச்சு கேட்கலைங்க, எல்லாமே மேலே தான் போகணும்னு போயிட்டுருக்குதுங்க. எல்லாம் இழுத்து எல்லாம் விடணும், திரும்ப திரும்ப நாங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கிறோம், திரும்ப மேலே போகுது. அது முல்லை, இது வந்து ஜாதி மல்லி, இது வந்து சாமிக்கு ரெண்டுமே மஞ்சள் பூ, அது இதில் வந்து பர்பிள் கலர். இதுவும் வந்து முதல்ல வந்து அப்பப்போ ஒன்று தான் பூத்துட்டு இருந்தது, இப்போ பூத்துட்டே இருக்குது, பூ பிடிச்சிட்டே தான் இருக்குது. அடுத்தது வந்து எனக்கு பிடிச்சது மல்லி, அடுத்து மல்லியும் இருக்குது சாதா மல்லியும் இருக்குது, நிறைய பூ எடுத்துட்டுருக்குது இப்போ. இதெல்லாம் அடுக்கு மல்லிங்க, இதில் வந்து ஒன்று மட்டும் கொடி மாதிரி போயிட்டு அங்கே பூ பூத்துச்சு, நேற்றுக்கு தான் எடுத்தேன் பாருங்கள். நிறைய அரும்பு நிறைய பூ எடுக்குது, அதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து அடுக்கு மல்லியும் இருக்கும், இந்த சாதா மல்லியும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சாதா மல்லி, இந்த சைடெல்லாம் அடுக்கு மல்லி, பூத்து கீழே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரே லைன் ஒரே அடுக்கு மல்லியும் இருக்குது, இந்த சைடெல்லாம் அந்த சைடெல்லாம் வந்து அடுக்கு மல்லி. இது வந்து திராட்சை கொடிங்க, நல்லா இப்போ மழைக்கு வந்து நல்லா பிடிச்சிருச்சு. அதுவும் வந்து நாங்கள் என்ன தான் இங்கே பந்தல் போட்டு இங்கே இருடானாலும் சொன்ன பேச்சு கேட்கல, நான் அதில் தான் போய் இருப்பேன்னு பாருங்கள். இதுக்கு பிடிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் நான் எடுத்து வரேன், ஆனாலும் அதில் தான் போகுது. சரி எங்கே போட்டோமோ போட்டோன்னு விட்டாச்சு. எத்தனை கொடி ரெண்டு முறை வச்சு வீணாக போயிடுச்சுங்க மழையில், இந்த இப்போ தான் திரும்பவும் எடுத்துட்டு நல்லா. இதையும் எடுத்து கொஞ்சம் மேலே விட்டுட்டோம்னா நல்லா படர ஆரம்பிக்கும். தண்ணி நின்று நின்று ரெண்டு முறை வந்து எத்தனை கொடி வேஸ்ட்டாக போயிடுச்சு, இப்போ நல்லா வந்துட்டுருக்குது. இது வந்து குளிச்சுக்கிறேன், அப்படியே விதைச்சி விட்டோம், சூப்பராக மழைக்கு வந்து நல்ல க்ரோத். இது நம்ம எடுத்துட்டு சமைக்கலாம், அதையே நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். நல்லா வளர்ந்துருச்சு. இதுவும் இங்கேயும் வந்து ஒரு மல்லி செடி, இது ஒரே லைன் தான். இதுவும் வந்து நிறைய பூ, நேற்றுக்கு நிறைய இருந்துச்சு, அரும்பு இருக்குது இன்னும். பசங்க மருதாணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நம்ம மருதாணி விளக்கிள்ளிக்கலாம். ரொம்ப பிடிக்கும் மருதாணி வைக்கிறது, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கிள்ளியாச்சு, இன்னும் கொஞ்சத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் ஃபோன் வாங்கி வச்சாலும் வந்து அது ஒரு மாதிரி திருப்தியாக இருக்காது, இலை வச்சோம்னாலே அது ஒரு அழகு தான். இது குருவி வந்து முட்டையிலேருந்து பார்த்துட்ருக்குறோம், இங்கே நல்லா வளர்ந்துருச்சு, தேன் சிட்டுன்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அழகாக படுத்துட்ருக்குது, ரெண்டு இருக்குது. மருதாணி
சரி மீதி இருந்ததை நான் எடுத்துட்டேன். இன்னும் இருக்குது நான் காயெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே, இந்த சின்ன வீடியோவை முடிச்சுக்கலாம். நல்லா சூப்பர் க்ரோத்தாக வந்துட்டுருக்குது, மரங்கள்லாம் செம்மையாக வந்துட்டுருக்குது. ஃபுல்லாக நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரிப்ரிகேஷன் வாங்கியிருக்கிறோம், அதெல்லாமும் செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் கார்டன் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.